வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈவினிங் ஸ்நாக் ரிபன் முறுக்கு தான் பார்க்க போறோம். ஈஸியா டேஸ்டியா நம்ம கடையில சாப்பிடுறது மாதிரியே கிறிஸ்பியா ஸ்பைசியா சாப்பிடலாம். வாங்க இப்போ இந்த ஈஸி டேஸ்டி ரிபன் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த ரிபன் முறுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக காயம், தேவையான அளவுக்கு சால்ட், ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒருக்க அந்த மாதிரி கீயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி டோ சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லாவே கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாகவும் நமக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஓகே, சூப்பராக மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இடியப்ப குழல்ல லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க, எல்லா இடமும் படுறது மாதிரி. அதையும் கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் பார்ட்டும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை செய்துட்டு இருக்கும்போதே சைடில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிபன் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவாவில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்து நல்லா கொஞ்சம் ஹையாக சூடு பண்ணிக்கோங்க. புளிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தீயை குறைச்சிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு லைட்டாக மாவு போட்டு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம புளியவே ஆரம்பிக்கணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி டச் பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நமக்கு தெரியும். அந்த பதம் வந்ததும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். தீயை ரொம்ப லோ ஆக்கிடக்கூடாது, அப்போ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த செட்டு மாவையும் புளிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வா, சூப்பராக இருக்குல்ல நம்மளோட ரிபன் முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஈஸி டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு, அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.